இப்போ தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னால் குளிக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் மோஷன்லாம் போயிட்டு ரெடியாக டியூட்டிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்போம், சாப்பிட்ருப்போம் பிரேக்ஃபாஸ்ட். மறுபடியும் டாய்லெட் போயிட்டு தான் நம்ம பஸ்ஸை பிடிக்கணும். அங்கே போய் ஆஃபீஸ் போனோடனே முதல் வேலை நம்ம டேபிளில் உட்காரமோ இல்லையோ டாய்லெட் போயிட்டு தான் டேபிள் உட்காருவோம். அந்த மாதிரி லஞ்சுக்கு முன்னையே 3-4 தடவை போகிறது இந்த வியாதியினுடைய ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் அவங்க ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி இருப்பாங்க. நைட் பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்குவாங்க. அதே மாதிரி குடலில் இருக்கிற சாப்பாடு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணமாகுது. அந்த உணர்வுகள்லாம் நமக்கு அதிகமாக தெரிய வைக்கிறது தான் இந்த கட், அதாவது நம்ம சிம்டம்ஸ். உள்ள சாப்பாடு போய் அந்த வயிற்றை கலக்கிறது, அந்த கேஸ் வர்றது வந்து உங்களுக்கு தெரியாது. பட் பிரச்சனை வந்து சாதாரண வியாதியாக அல்லது தீராத வியாதியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தலை பற்றி பேச போகிறோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்டோன்னு மலம் கழிக்கணும், இல்லை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி மோஷன் போவாங்க. சரி, இந்த பிரச்சனையை பற்றி நம்ம டாக்டர் இஸ்வமத் சார்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் இப்போ சொன்னது ரொம்ப காமனான பேஷண்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் டேயில் நான் ஒரு நாளைக்கு ஒரு 50-60 பேஷண்ட் பார்க்குறீங்கன்னா ஒரு 4-5 பேராவது வருவாங்க. உள்ளே வரும்போதே நாம் கணிச்சிடலாம் அவங்களுக்கு இந்த மாதிரியான வியாதியுடன் இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக, அதாவது முக்காவாசி பேஷண்ட் வந்து ஒரு 30-40 வயது இடைப்பட்ட ஆளாக இருக்கும், வேலை செய்வாங்களாக்கும், அல்லது ஒரு பெண்மணியாகவும் இருக்கலாம். அவங்க வயிற்று கையில் பார்த்திங்கன்னா, ஒரு கையில் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 எக்ஸ்ரே ரிப்போர்ட்டாவது கையில் வச்சுருப்பாங்க, ஒரு 4 ஃபைலாவது வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு அவங்க நமக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைக்க மாட்டாங்களா, அவங்க நம்மளோட அமைதியாக பேசி நமக்கு ஒரு இந்த இதுக்குள்ள ஒரு விடிவு காலம் காட்ட மாட்டாங்களா அங்கிற ஆதங்கம் அவங்க மூஞ்சில் உள்ளே வரும்போதே என்னால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி பேஷண்ட் வந்தாவே நான் சொல்லிடுவேன் எங்கள் ஸ்டாஃப்ட்ட, அப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகும், உங்கள்கிட்ட பேசணும். ஏன்னா அந்த பேஷண்ட்டுடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணோம்னா நாம் முதல்ல வந்து அவங்களுடன் சொல்கிறத வரிக்கு வரி நாம் எந்த வித டிஸ்டர்ப் இல்லாமல் கவனிக்கணும். அவங்க பேசுகிறத வச்சே நான் சொல்லிடலாம். அவங்களுக்கு இருக்கிற வியாதிக்கு பேர் இரிட்டபிள் பவல் சின்ரோம் அப்படிங்கிற ஒரு சிறுகுடல் பற்றிய ஒரு சின்ன ஒரு பயம் கலந்த ஒரு வியாதின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு பிரச்சனை. சார், இப்போ அந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம்ங்கிறது ஒருத்தருக்கு எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாங்க சார்? வெறும் மலம் கழிக்கிறதுல மட்டும்தான் பிரச்சனை இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அறிகுறி இருக்குமா? இதில் வந்து நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிறது ஐபிஎஸ் அப்படின்னு, ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இன்டர்நெட் உலகத்தில் இருக்கோம், கூகுள் உலகத்தில் இருக்கோம், நிறைய பேர் நேயர்கள் கவனிக்கிறவங்களுக்கே தெரியும் ஐபிஎஸ்ன்னு போட்டாவே அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தெரியும். குறிப்பாக நாம் சாப்பிட்ட உடனே வந்து மலம் வரும் உணர்வு அல்லது மலம் போயாகணும். இப்போ தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னால் குளிக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் மோஷன்லாம் போயிட்டு ரெடியாக டியூட்டிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்போம், சாப்பிட்ருப்போம் பிரேக்ஃபாஸ்ட். மறுபடியும் டாய்லெட் போயிட்டு தான் நம்ம பஸ்ஸை பிடிக்கணும். அங்கே போய் ஆஃபீஸ் போனோடனே முதல் வேலை நம்ம டேபிளில் உட்காரமோ இல்லையோ டாய்லெட் போயிட்டு தான் டேபிளில் உட்காருவோம். அந்த மாதிரி லஞ்சுக்கு முன்னையே 3-4 தடவை போகிறது இந்த வியாதியினுடைய ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். ரெண்டாவது சிம்டம் வலி ஏற்படுத்தும். வலின்னா அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குடல், ஏதாவது நம்ம சாப்பிட்றத நீங்கள் நினைக்கணும், இமேஜின் பண்ணணும், எங்கே போகுது, இறைப்பைக்கு போகுது, அதுக்கப்புறம் சிறு உடலுக்கு தள்ளப்படுது. இது வந்து நம்ம ட்ரெயின் எப்படி போகிற மாதிரி அது ஒவ்வொரு ஸ்டேஷனும் முள்ள முள்ள தான் போகணும். இவங்களுக்கு என்ன ஆகுது, கேஸ்ட்ரோ காலிக்ன்ட்டு அங்கேருந்து பைபாஸ் பண்ணிட்டு சிறுகுடலுக்கே போகாமல் சடனாக போய் பெருங்குடலுக்கு போயிட்டு மோஷன் வர அளவுக்கு வந்துருச்சு, டாய்லெட்டில் கொண்டு போய் விடுற அளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் அவங்க ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி இருப்பாங்க. நைட் பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்குவாங்க. அதனால் நான் இதனால் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா அவங்களோட நம்ம பேசுகிறத கவனிச்சாவே தெரிஞ்சிடும். சார், எனக்கு வந்து 4-5 தடவை மோஷன் போகுது, ஆனால் நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்குறேன், 4 மணி 5 மணி காலையில் எழுந்திரிக்கேன்னா அந்த இடைப்பட்ட அந்த 6 மணி நேரம் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும், எந்த வித டிஸ்டர்ப்டும் இல்லை, மோஷனில் பிளட் எதுவும் போகிறதில்ல, அப்பப்போ வலி ஏற்படுத்துது. பட் நீங்கள் வந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு 6 மாதமாக இருக்குங்கிறீங்க, உங்களுக்கு இந்த 6 மாதத்தில் உங்கள் உடம்பு எடை குறைஞ்சிருக்கா, இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு எடை குறைவு இல்லை, மலத்தில் ரத்தம் போகலை, இரவு நேரத்தில் பிரச்சனை இல்லைனாவே 100%-90% உங்களுக்கு ஐபிஎஸ் என்ற அது இருப்பதற்கான சாத்தியம்ட்டு தெல்ல தெளிவாக சொல்ல முடியும். என்ன காரணம் சார் இந்த பிரச்சனை வரக்கு, என்ன காரணம் இதுக்கு? மருத்துவ ரீதியாக உலகம் பூரா இன்னுமே நோபல் பரிசு போன்ற அளவுக்கு ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற வகையாக சொன்னோம்னா இது என்ன சொல்கிறது அப்படின்னா, பிரெயின் கட் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த செயலும் நம்ம குடலில் செஞ்சாலும் அது நமக்கு ஒரு கடவுளை எப்படி நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி பிரெயின் நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த அந்த நரம்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக ரொம்ப சென்சிட்டிவாக செயல்படுது. அதாவது உங்களுக்கு இருதயம் இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்குது, எல்லாத்துக்குமே, எனக்கும் துடிக்குது, இவருக்கும் துடிக்குது, உங்களுக்கு துடிக்குது, அது எல்லாருக்கும் அந்த துடிப்பு தெரியுதா? அதுபோல துடிக்கிறது நமக்கு தெரியாது. எப்போ தெரியும்? அது வேகமாக துடிக்கும் போது ஒரு படபடப்பாகும்.
அதே மாதிரி எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நிமிடமும் 12 நிமிஷத்துலேருந்து 14 முறை வந்து நம்ம மூச்சு விட்டுட்ருக்கோம். நம்ம அதை கவனிக்கிறோமா? அது படகு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இயற்கை. அதே மாதிரி குடலில் இருக்கிற சாப்பாடு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணமாகுது. அந்த உணர்வுகள்லாம் நமக்கு அதிகமாக தெரிய வைக்கிறது தான் இந்த கட், அதாவது நம்ம சிம்டம்ஸ். உள்ள சாப்பாடு போய் அந்த வயிற்றை கலக்கிறது, அந்த கேஸ் வர்றது வந்து உங்களுக்கு தெரியாது. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து மன உளைச்சல் ஆகும்போது நம்ம வெளியிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் நம்ம உள் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் வேலையையும் ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அதனுடைய வெளிப்பாடு. அது வந்து ஒரு வகையத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம உணர்வு கலந்த அல்லது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமும் ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது உணவு முறைகளில் ஏதோ ஒரு சில மாற்றங்கள் நமக்கு அலர்ஜியாகவும் இருக்கலாம். நாங்கள் நார்மலாக இந்த ஐபிஎஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு, எல்லாருக்குமே சொல்ல மாட்டேன், மில்க் ப்ராடக்ட்ஸ் அலர்ஜியாக இருக்கலாம். ஏன்னா மில்க் அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி ஒரு கடையில் வாங்குவோம், நாளைக்கு ஒரு கடையில் வாங்குவோம். அந்த ப்ரோட்டீன் வேறையாக இருக்கலாம், அது வந்து எறும்புப்பாலாக இருக்கலாம், இது பசும்பாலாக இருக்கலாம். அந்த பாலில் இருக்கிற தன்மையோ அளவோ கொஞ்சம் மாறுபடும் போது அது அலர்ஜி, கேஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரலாம், அல்லது இன்ஃபெக்ஷன்னால் வரலாம். நான் ஒரு வெளியே போய் சாப்பிட்ருக்கலாம், லாஸ்ட் வீக் நான் டூர் போனோம், அங்கே போய் ஏதாவது விருப்பப்பட்டு சாப்பிட்ருப்போம், கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அதனால் உங்களுடைய இரிட்டபிள் பவல் சிம்டம்ஸ் அதிகமாகலாம். அதாவது மற்றவங்களை விட நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறீங்க. சாதாரண நிகழ்ச்சிகளுக்கு எப்படி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா ட்ராவலர்ஸ் டைரியா, அவருக்கு லூஸ் மோஷன் வர மாதிரி நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பட் பிரச்சனையை வந்து சாதாரண வியாதியாக அல்லது தீராத வியாதியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சோ, உங்களுடைய ஃபைல் ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபைலையும் பொறுமையாக பார்த்தாவே தெரிஞ்சிடும். இவருக்கு என்னென்ன டெஸ்ட்டு நான் செய்யணும்னு நினச்சதுனோ அதை என்னுடைய கொலீக்ஸு பல ஆஸ்பத்திரியில் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த டெஸ்ட்டை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு எல்லா டாக்டரும் நல்லா பார்த்துருக்காங்க, எல்லா டெஸ்ட்டும் தேவையானதெல்லாம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இந்த வியாதி தான் அவங்களுக்கு முதுகில் தட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு சில மருத்துவ முறைகளையோ அல்லது சாப்பாட்டு முறைகளையோ மாற்றங்கள் சொல்லி மருதராஜே உங்கள்கிட்ட தான் அனுப்புவோம். சார், இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் இந்த ஐபிஎஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நான் முதலே சொன்னேன், லாக்டோஸ் நமக்கு வந்து மில்கில் இருக்கிறது தான் லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள். அதை டைஜஸ்டன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு என்சைம்ஸ் லாக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவைப்படுது. அது ஒரு சிலருக்கு குறைபாடாக இருக்கலாம், அது குழந்தைகளுக்கு குறைபாடாக இருக்கும் போது அவங்களுக்கு லூஸ் மோஷன் வரும். நமக்குமே ஒரு அமீபியாசிஸ் அதாவது இன்ஃபெக்ஷன் புண் ஏற்படுது குடலைனா அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் தன்மைகள் வரும், அதனால லூஸ் மோஷன் தொடர்ந்து வரும். பட் அது வந்து டெம்பரவரி. பட் தொடர்ந்து ஒருத்தருக்கு இருக்குது, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை லூஸ் மோஷனே போயிட்டுருக்குன்னா தட் இஸ் கால்டு டயரியா ப்ரிடாமினன்ட் ஐபிஎஸ். அதாவது இவருக்கு வந்து வயிற்றால் போகிறது தான் அவருடைய அடிக்கடி வரும் ஒரு வியாதி மாதிரி இருக்கும். பட் இதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து மோஷனே போகாமல் இருக்கும், அவங்களையும் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து மோஷன் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் போகணும், அந்த ஃபீலிங்கே இருக்காது, ஒரு தடவை சிலருக்கு எனிமா கொடுத்தா தான் போகும், அல்லது மாத்திரை வச்சா தான் போகும் அப்படிங்குவாங்க. அதுவும் ஒரு, அதாவது குடல் அதிகமாக இயங்குறதும் ஐபிஎஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது ஒருவருடைய 2 முகங்கள் மாதிரி இருக்கும். அதனால் அந்த பேஷண்ட்டுக்காக ஸ்பெஷலாக டெய்லர் மேடு ட்ரீட்மெண்ட் அதுக்கு தான் நம்ம கொடுக்கணும். இல்லைனா ஐபிஎஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்து, உங்களுக்கு லூஸ் மோஷன் தான் பிரச்சனைனா வண்டி வேகமாக போயிட்டுருக்கு 4th gear, அதை கீரை 2nd gear கொண்டு வாங்க. இல்லை ஒருத்தருக்கு வண்டியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் சார் இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா, மருந்து, உணவில் மாற்றம், வாழ்வியல் மாற்றம் இதெல்லாம் பண்ணும்போது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் சார். பட் இதுக்குன்னு ஏதாவது விசேஷமான மருந்துகள் இருக்காங்க சார்? கண்டிப்பாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வயிற்றில் வந்து உங்களுக்கு குடல் வந்து சுருங்கி விரியும் தன்மையை அதிகமாக இருக்கிறனால அந்த ஃபீலிங் வருது, அதாவது அவருக்கு மோஷன் வர ஃபீலிங் இருக்குது. அந்த சுருங்கி விரியும் தன்மையை குறைக்கிற மாதிரி ஒரு சில மருந்துகள் இருக்குது. பட் அந்த மருந்துகள் போகிறதுக்கு முன்னால் நாம் முக்கியமாக குடலில் புண் இருக்கான்னு பார்க்குற ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. அது நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய பேர் ஏற்கனவே பண்ணிவிட்டு டாக்டரை பார்த்துருந்தீங்கன்னா கொலனாஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு ரிப்போர்ட்டை பாருங்கள். அந்த டெஸ்ட் என்னென்னா எப்படி மலக்குடல் உள்நோக்கி கருவி, அந்த கருவி மூலமாக முக்கியமான ஒரு வியாதி, அதாவது குடலில் சீரியஸான உயிருக்கு ஆபத்தான அல்லது நம்ம சந்தேகப்படும் பயப்படும்படியான வியாதி எது இல்லையான்னு டாக்டர் பார்த்துருப்பார். அந்த டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது. உங்களுக்கு தைராய்டு டெஸ்ட்டு, மற்ற சாதாரண பிளட் டெஸ்ட், சர்க்கரை வியாதி, மற்ற மாதிரி முக்கியமான ஒரு சில முக்கியமான டெஸ்ட்லாம் நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையே உங்களுக்கு உணவு முறைகளில் மாற்றமும், உங்களுக்கு ஹை ஃபைபர், அதாவது மோஷனே போகாதவங்களுக்கு ஹை ஃபைபர் டயட் சொல்லுவோம், லூஸ் மோஷன் போகிறவங்களுக்கு மில்க் ஃப்ரீ டயட் சொல்லிடுவோம். அதுதான் மெயின் சிம்பிளாக சொல்கிறாரு சார். பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎஸ் பற்றி ஒரு தெல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நேர்களே, இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவு மட்டும் இல்லைங்க, ஒரு வாழ்க்கை தரத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. முறையான அணுகுமுறை செய்தால் அருமையான தீர்வு இருக்குதுன்னு டாக்டர் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்புடன் டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி சாரோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.